ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் குக்கிங் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்னோஃபால் தான் பார்க்க போகிறோம். சடனாக வந்து ஸ்னோஃபால் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. ஒரு 24 hours வந்து நல்லா ஸ்னோ பெஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸ்னோஃபால் வந்து விட்டு விட்டு தான் பெஞ்சுது, ஆனாலும் வந்து நிறையா பெஞ்சுது. போன வாட்டி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்னோஃபால் டைமில் வந்து ஸ்னோ மட்டும் பெய்யாமல் மழையும் அப்பப்போ பெஞ்சிட்டு இருந்தது. அதனால வந்து பெஞ்ச ஸ்னோ வந்து உருகும் போது அது அப்படியே வந்து ஃப்ரோஸ் ஆகி அதுவும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதெல்லாம் மரத்துலலாம் வந்து ஒரு கிறிஸ்டல் கோட்டிங் மாதிரி கொடுத்து அது ரொம்ப அழகாக இருந்தது. 24 hours தான் பெஞ்சது, ஆனால் அடுத்த நாளைக்கு நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பனி வந்து விட்டு விட்டு தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு குட்டி டிரைவ் போகலாம், நாங்கள் இருக்கிற ஏரியாவை ஒரு குட்டி டிரைவ் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போனோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பனி பெய்யாத போது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் பனி பெஞ்சனா அது ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டியாக இருந்தது. அன்றைக்கி வந்து வானம் வந்து திடீர்னு மந்தமாச்சு, திடீர்னு வெளிச்சமாச்சு, பனி திரும்பியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதை வந்து நான் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணியிருப்பேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்னோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ ஸ்னோ இருந்தது. ஸோ அதில் ஒரு குட்டி ஸ்னோமேன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆசைக்கு ஒரு ஸ்னோமேன் பண்ணிட்டோம். அதை பார்த்தா வந்து ஸ்னோமேன் மாதிரி இல்லை, அது ஒரு பென்குயின் மாதிரி இருந்தது. ஸோ முடிச்சாச்சு. ஸ்னோ இல்லாத போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன், ஸ்னோவோட எவ்வளோ அழகாயிடுச்சின்னு பாருங்கள். மரத்துலலாம் ஒரு இலை கிடையாது, எல்லாமே ஸ்னோ தான். ஸ்னோவோடு சேர்ந்து அந்த ஐசக்கிள்ஸும் வந்து தொங்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரீ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு இலை கிடையாது, ஆனால் எல்லாமே ஒயிட் கலரில் மாறிடுச்சு. அந்த பாத்வே நடக்கிற வழியெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல, நாங்கள் ஆனாலும் நடந்து போய் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பனி பெஞ்சிருக்கு. ஸோ அப்படியே போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பொதுவாக ஜனவரி ஃபெப்ரவரி தான் வந்து இந்த பனி பெய்கிற டைம்னு சொன்னாங்க, ஆனால் ஜனவரி ஃபெப்ரவரியில் கூட இந்த அளவுக்கு பெய்யல. இது வந்து மார்ச் டைமு, மார்ச்சில் தான் வந்து நல்லா பெஞ்சிருக்கு. போன வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணாதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கூட இந்த அளவுக்கு பனி இல்லை, ஆனால் இந்த வாட்டி மார்ச் மிட் ஆஃப் மார்ச்சில் இவ்வளோ பனி பெஞ்சிருக்கு. ஒரு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு இலை கிடையாது, ஆனால் வந்து ஃபுல்லாக பனி படிஞ்சிருக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லைனிங் கோட்டிங் கொடுத்த மாதிரி, அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்குது, ஒயிட் அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மரம்.
இந்த பனி டைமில் ஒரு அழகு இருக்கும் போல், ஸ்ப்ரிங் டைமில் இன்னும் அழகாக இருக்கும் போல். ஸ்ப்ரிங் டைமில் ஃபுல்லாக வந்து அது இலையெல்லாம் வந்து பூ இதெல்லாம் வந்து அழகாக இருக்கும் போல். அதையும் நான் வீடியோ ஸ்ப்ரிங் டைமில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பனி மட்டும் பெய்யாமல் விட்டு விட்டு மழையும் பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உருகி அது வந்து உருகிறதுக்கு முன்னாடியே வந்து கட்டியாகி ஃப்ரோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அந்த பிரான்ச்லெல்லாம் வந்து ஒரு ஐஸ் கோட்டிங் கொடுத்த மாதிரி அதுக்கு மேலே பனி பொழிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இதோட கம்யூனிட்டி முடியுது. இதே இடத்த வந்து நான் ஏற்கனவே எடுத்திருப்பேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதையும் நான் வந்து இதில் போடுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். பனி பெஞ்சவொடனே வந்து வேறு லொக்கேஷனில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஆக்சுவலாக மொபைல் வீடியோவில் எடுக்கும்போது அது அதில் பார்க்குறதோட ஒரு 10 மடங்கு 15 மடங்கு வந்து கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்த கூட நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மரங்கள் தான் அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணில் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது ஒரு 6:30 ஆகிடுச்சு, அதனால் அது இருட்டிகிட்டு இருக்குது. எங்கேயும் ட்ராவல் பண்ணி போகாமல் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது டப்புன்னு எங்களோட லொக்கேஷன் வந்து அப்படியே ஒரு சீனிக் இடமாக மாறின மாதிரி இருந்தது. நிஜமில் எங்களோட அப்பார்ட்மெண்ட் ஏரியாவா இது அப்படின்ற மாதிரி இந்த பனி பெஞ்சவொன்னே எங்களோட ஏரியா மாறிடுச்சு. பனி பெஞ்சும்போது மட்டும் இல்லை, பனியோட வெயிலும் அடிக்கும் போது இன்னும் சூப்பராகிடுச்சு இந்த இடம். இந்த மரத்தில் இருக்கிற அந்த ஐசிக்கிள்ஸ்லாம் வந்து அப்படி அழகாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் அடுத்த நாளைக்கு நான் ஷூட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு 12:00 அரவுண்டு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மிட் ஆஃப் மார்ச்சு. ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் வந்து ஸ்னோ நிறையா இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் வந்து மார்ச்சில் வந்து ஸ்னோ பெய்யுது. ஆனால் மரம் வந்து அது துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ப்ரிங்குக்கு வந்து அது துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுவுமே உறைஞ்சி போயிடுச்சு, அந்த பட்டுலாம் வந்து அப்படியே உறைஞ்சிருக்கு பாருங்கள். மொட்டெல்லாம் அப்படியே ஸ்ப்ரிங்குக்கு வருது, ஆனால் அதெல்லாம் உறைஞ்சி போச்சு, உறைஞ்சி போச்சு. அழகாக இருக்குது, ஆனாலும் வந்து நம்ம அந்த மரத்துக்கடியிலலாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த ஐசிக்கிள்ஸ்லாம் வந்து உழுவும், அது வந்து குத்திடும் நம்மளை. நல்லா ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு குதிங்கால் அளவுக்கு வந்து அந்த ஸ்னோ பெஞ்சிருக்கு. நம்மளோட குதிங்கால் ஃபுல்லாக வந்து அம்மிங்கிற அளவுக்கு ஸ்னோ வந்து அந்த டைமில் பெஞ்சுது. அந்த டைமில் நிறைய பறவைகள் வந்தது. அது வந்து அது ஃபுட்டு தேடுது போல், புழு தேடுது போல. இந்த ஸ்னோ உருகி இருக்கிற இடத்துல மட்டும் புழு வந்து அந்த பறவை வந்து தேடிட்டு இருந்தது. அது குச்சி குச்சி முன்னாடி போயிட்டே இருந்தது. ஸோ நம்ம பாய்ஸை பாருங்கள், ஒரு பெரிய ஸ்னோமேன் செஞ்சு அதுக்கு கை கால் கை மூக்கு வாயின்னு வச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி ஸ்னோமேன் வந்து உருகி போயிடுச்சு. ஃபைனலாக ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டிரைவ் போனோம், லாங் டிரைவ் போனோம். இடம்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. மரம்லாம் வந்து வெள்ளை வெள்ளையன்னு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வானம் வந்து அவ்வளோ
வெள்ளையாக இருந்தது, ரொம்ப கிளியராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.